அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 89. இன்றைய நிகழ்விலே இரண்டு மாணவர்களிடமிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக வருகின்றிருக்கின்றார்கள். ஒருவர் மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தை சார்ந்த மாணவி செல்வி தனுஜா சுவாமிநாதன் அவர்கள். தனுஜா சுவாமிநாதன் அவர்கள் நல்ல சிந்தனையாளர். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா என்ற கவிஞன் எழுதிய வரிகளுக்கு ஏற்ப பல சிக்கல்களை எதிர்கொண்டால் கூட தன்னம்பிக்கையோடு நிற்கக்கூடிய ஒரு புதுமை பெண் என்று அவருடைய ஆசிரியர் அவரை குறிப்பிட்டார். நல்லாசிரியருக்கான இலக்கணம் பொருந்திய மாணவி செல்வி தனுஜா என்பதாக அவருடைய பேராசிரியர் குறிப்பிட்டது இந்த நேரத்திலே நினைவு கூறத்தக்கதாக இருக்கிறது. இன்று அவர்கள் 10/6/1937 என்ற ஒரு நூலினை எடுத்துக்கொண்டு இங்கே பேசுவதற்காக வருகின்றிருக்கின்றார். நாம் இந்த நூலை பார்த்த உடனே 1937 நடந்த ஏதோ ஒரு நிகழ்வை மையமிட்ட ஒரு நூல் என்பதை அனுமானிக்க முடிகின்றது. யாருமே இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய யாருமே பிறந்திராத ஒரு வருடம் 1937 என்பது. எனவே ஒரு அந்த ஆண்டில என்ன நடந்திருக்கலாம் என்பதை ஒரு நினைவு கூறத்தக்க வகையிலே இந்த நூல் அமையும் என்பதில் நாங்கள் ஒரு பெரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். இன்று அந்த நூலை எழுதியிருக்கக்கூடிய 10/6/1937 என்ற நூலை எழுதியிருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எழுத்தாளர் சிவா லெனின் அவர்களும் நம்மோடு இணைந்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், பத்திரிகையாளர் என்றெல்லாம் மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே வரவேற்கின்றோம். செல்வி தனுஜா சுப்பிரமணியன் அவர்களையும் பல்வேறு ஆளுமை பண்பினை உடைய அந்த மாணவி ஈப்போ ஆசிரியர் கழக மாணவியும் இந்த தருணத்திலே நாங்கள் பெரு மகிழ்வோடு வரவேற்று இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர்கள் என்றாலே தனித்த முத்திரையோடு பேசக்கூடியவர்கள். தமிழக மாணவர்கள் எல்லாம் அவர்களிடமிருந்து நல்ல தமிழ் உச்சரிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வை விதைத்து பேசக்கூடிய மாணவர்கள். அந்த அளவிலே அந்த கல்லூரியை சார்ந்த மாணவி செல்வி தனுஜா சுவாமிநாதன் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். அடுத்ததாக எங்கள் கல்லூரியை சார்ந்த மாணவி முதலாம் ஆண்டு நுண்ணுயிரியல் துறை பயிலக்கூடிய செல்வி வே ஆண்டாள் அவர்கள் இங்கே ஒரு நூல் குறித்து பேசுவதற்காக வருகின்றார். ராஜகேசரி என்கின்ற ஒரு வரலாற்று புதினத்தை குறித்து அவர் பேச இருக்கின்றார். நான் ஒரு நாள் வகுப்பிற்கு சென்றேன். எதேச்சையாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்பொழுது இந்த மாணவி, அம்மா நான் நன்றாக நூல் வாசிப்பேன், நானும் பேசட்டுமா என்று கேட்டார். கண்டிப்பாக நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் ஒரு மாதமாக தொடர்ந்து வந்து பேராசிரியர்களினுடைய அந்த அவர்களின் வழிகாட்டுதலின்படியாக தமிழ்துறைக்கு வருகை தந்து அவர் நான் இந்த நூலை குறித்து பேசுகிறேன் என்று ஆர்வத்தோடு தொடர்ச்சியாக வந்த அருமையாக எங்களிடம் அந்த நூலை குறித்து பேசினார். எனவே அவரை தேர்ந்தோம். கவிதை எழுதக்கூடிய மாணவி, சிறுகதை படைக்கக்கூடிய மாணவி, நன்கு பாடுவாராம். அவருடைய அக்கா இப்படித்தான் சொன்னார், என் தங்கை நன்கு பாடுவாள் என்றும் குறிப்பிட்டார். ஏதாவது ஒரு நூலை படித்துவிட்டு உடனே அதை குறித்து விமர்சனம் எழுதி விடுவாராம். எந்த நூலை படித்தாலும் அப்படி ஒரு திறன் வாய்ந்த மாணவி. இன்று நம்மிடையே கோகுல் சேசாத்திரி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ராஜகேசரி என்கின்ற ஒரு வரலாற்று புதினத்தை குறித்து பேச இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த அவையிலே பெரு மகிழ்வோடு வரவேற்று அமைகின்றோம். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். முதலாவதாக மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவர் செல்வி தனுஷா சாமிநாதன் அவர்கள், சிவா லெனின் அவர்கள் எழுதியுள்ள 10/6/1937 என்ற நூல் குறித்து கருத்துரை அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கு எனது நன்றி. அமுதான தமிழே நிவாளி, என் ஆவினிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நிவாளி. தமிழ்நாடு சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை ஏற்பாட்டில் நடந்து வரும் பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றம் அமர்வு 89 இணைந்திருக்கும் கல்லூரியின் தமிழ்துறையின் பொறுப்பாளர்களே, ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் அருள்மொழி அவர்களே, முனைவர் வினோத் அவர்களே, முனைவர் சாந்தி அவர்களே, பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களே, முனைவர் ரத்தின வெங்கடேசன் அவர்களே, மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் ஆய்வியல் பிரிவின் விரிவுரையாளர் அவர்களே, நூலாசிரியர் திரு சிவாலெனின் அவர்களே, கல்லூரி மாணவர்களே மற்றும் இயங்களை வரை இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாலை பொழுதில் நான் வாசித்து உயிர்த்துருந்த நூலான 10/6/1937 தொழிலாளர் புரட்சி எனும் நூலை பற்றிய கருத்துரையை வழங்க இருக்கிறேன்.
இந்த நூலை பார்த்தோம் என்றால் 2020 முதற் பதிப்பு செய்யப்பட்டு மலேசியாவில் கூகே பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. இந்நூலை எழுதியவர் திரு சிவாலெனின் என்பவர். மலேசியா நாட்டின் பேரா மாநிலத்தில் பிறந்த ஒரு சிவாலெனின் இயற்கையிலேயே தமிழ் மீது அதிக ஆர்வமும் தேடலும் கொண்டவர். இவர் ஊடகவியலாளராக தமிழ் பத்திரிகைகளில் சமூகம் சார்ந்த சிந்தனைகளை விதித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் வழி எனும் கவிதை நூல், இனி நட்பாய் தொடரட்டும் எனும் சிறுகதை நூல், வரலாற்றின் குரல் சிபில் கார்த்திகேசு மற்றும் பத்து ஆறாங் தொழிலாளர் புரட்சி ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறார். பத்து ஆறாங் 1937 முன்சா குபங்கிதன் புக்ருஜா எனும் லாய் மொழியில் ஆ சிவராஜா எழுதிய நூலை திரு சிவாலெனின் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து பதிவு செய்திருக்கிறார். அதோடு நூலாசிரியர் பத்து ஆறாங் மக்களை நேரில் சென்று சந்தித்து பல தகவல்களையும் பெற்று இந்த நூலை வந்து மென்மேலும் செம்மைப்படுத்தி சிறந்த ஒரு மொழி நாடிலும் படித்திருப்பது பாராட்டும் வகையில் உள்ளது. பத்து அராங் மலேசியாவில் முதல் தொழிலாளர் புரட்சிக்கு வித்திட்ட ஒரு இடம் என்றுதான் நாம் கூற வேண்டும். பத்து அராங் நகரம் மலேசியாவில ஸ்லாங்கூர் எனும் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. மலாய் மொழியில் பத்தும் எனும் சொல்லை கல் என்றும் ஆறாங் என்றால் நிலக்கரி என்றும் பொருள்படும். இவ்வூரின் பெயருக்கு ஏற்ப இந்த நகரில் நிலக்கரி சுரங்க தொழில் முக்கிய தொழிலாக அமைந்துள்ளது. பத்து ஆறாங் நகரத்தில் தான் முதன் முதலாக மலேசியாவில் நிலக்கரி எடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்துல நிலக்கரி சுரங்கத்தில் வந்த 5000 மேற்பட்ட தொழிலாளர்கள் அடிமை தொழிலாளர்களாக வேலை செய்திருக்காங்க. அவர்களில் சீனர்களும் இந்தியர்களும் அடங்குவர். இந்த தொழிலாளர்கள் வந்து பல காலமாக மலேசியாவில வேலை செய்த ரப்பர் தோட்டம் தொழிலாளர்கள் போன்று அடிமை தொழிலாளர்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. அவர்கள் கிடையை பார்த்தோம்னா ஏற்பட்ட ஒரு போராட்ட உணர்வின் வெளிப்பாடாக தான் இந்த நூல் வந்து அமைந்திருக்கிறது. இந்த நூலில் நூலாசிரியர் கூற்றுப்படி மலேசியாவில முதன் முதலாக ஒரு சோவியத் கம்யூனிஸ்ட் நகரமாக மார்க்ஸ் லேனின் சித்தாந்தங்களை வந்து விதைத்த நகரமாக பத்து ஆறாங் வந்து விளங்கி வருகிறது. இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வந்து அடிப்படையாக கொண்ட பல தொழிற்சங்க போராட்டவாதிகள் வந்து உருவாக்கிய இடமாகவும் இந்த நகரம் வந்து அமைகிறது. இந்த நகரம் வந்து தோன்றி சுமார் 110 ஆண்டுகள் வந்து ஆகின்றன. இருந்தாலும் இன்னும் வந்து பழமை மாறாத நகரமாக தான் பத்து ஆறாங் வந்து திகழ்ந்து வருகிறது. முன்பு ஏறக்குறைய ஒரு 1910 ஒரு ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வில் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் நிலக்கரி வணிக ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து வழங்கக்கூடிய ஒரு சாத்தியத்தை வந்து இந்த நகரம் வந்து கொண்டிருந்தது. ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே நிலக்கரியின் தேவையை வந்து அதிகரித்தனால் அதிகமான ஒரு உற்பத்தியை வந்து கையாளுவதற்காக 3 கட்டமாக 1000கணக்கான தொழிலாளர்கள் வந்து இங்கு வேலை செய்ததாக இந்த நூலில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தொழிலாளர்களில் வந்து இந்தியர்களும் வந்து அடங்குவர். மலேசியாவில் பார்த்தோம்னா இந்திய தோட்டத் தொழில் மட்டும் வந்து ஈடுபடல, மாறாக அவர்கள் நிலக்கரி சுரங்க தொழிலும் ஈடுபட்டிருக்காங்க என்பதை இந்த நூலில் வழி நாம் அறிந்து கொள்ளலாம். அன்றைய மலாயால வந்து முதல் ஒரு தொழிலாளர் வேலை நிறுத்தமும் ஒரு தொழிலாளரின் புரட்சியும் வந்து பத்து ஆறாங்களில் தான் வந்து தொடங்கியது என்பது வரலாற்று சான்றாக வந்து அமைகிறது. அன்றைய தொழிலாளர்கள் வந்து பல பேர் வந்து பத்து ஆறாங் நகரின் வந்து மேம்பாட்டிற்காக மிகவும் அரும்பாடுபட்டு உழைத்திருப்பதை வந்து நூலாசிரியர் முன்வைக்கிறார். பெரும்பாலும் ஒரு நாட்டின் வளர்ச்சியிலும் சரி மேம்பாட்டிலும் சரி ஒரு தொழிலாளர் வர்க்கத்தின் வந்து பங்களிப்பு வந்து மிக முக்கியமான ஒன்றாக வந்து கருதப்படுகின்றது. அப்பொழுது ஒரு மலேசியாவை வந்து நம்ம பொறுத்தவரை தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் அவர்களின் வந்து நியாயமான தேவைகளுக்காகவும் முதன் முதலில் எழுந்த குரல் பத்து ஆறாங்கில் தான் ஒழித்தது என்று நூலாசிரியர் இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார். அந்த காலகட்டத்தில் நிலக்கரை சுரங்கத்தில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வந்து விடுமுறை இல்லாத ஒரு வேலை முறை வந்து அமலாக்கத்தில் வந்து இருந்தது. பிறகு பெண்களுக்கு கூட வந்து ஒரு பிரசவ விடுமுறை வந்து கிடைக்கல. அதோட வந்து குத்தகை ஒப்பந்த தொழில் முறையால் வந்து தொழிலாளர்கள் செய்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் வந்து வழங்கப்படல. மேலும் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு தொழிலாளரின் மரணமும் சரி ஒரு பிராணியின் மரணமும் சரி ஒரே மாதிரியாக தான் பார்க்கப்பட்டது. இறந்தவர்கள் குடும்பத்தினர் வந்து இழப்பீடு கோரிய போதும் வந்து வெறும் ஒரு 30 ரிங்கிட் மட்டுமே அவர்களின் இறுதி சடங்குக்காக வழங்கியுள்ளன. இவ்வாறான பல செய்திகள் வந்து இந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளன. இதன் வழி நாம் நூலாசிரியர் வந்து நிலக்கரி சுரங்க தொழில் வந்து அதிகம் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் அவல நிலையை வந்து சித்தரித்துள்ளதை வந்து நாம் அறிய இயலுகின்றது.
மேலும் இந்த நூலில் பார்த்தோம்னா தொழிலாளர் வர்க்கத்திற்காக வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்களின் தியாகத்தை வந்து போற்றும் நிலையில் வந்து அமைகிறது. உலகம் எங்கும் பார்த்தோம்னா முதலாளி வர்க்கத்திற்கு வந்து தொழிலாளி வர்க்கம் வந்து இப்பொழுது வந்து மிரட்டலாகவும் தங்களின் உரிமையை வந்து உரக்க சொல்லவும் இன்றைக்கும் துணிந்து நிற்கிறார்கள். அதற்கு வந்து முக்கிய காரணம் யார் பார்த்தோம்னா அன்றைய தொழிலாளர்கள் விதத்த ஒரு உணர்வு தான். இது வந்து நம்ம யாராலும் மறுக்க இயலாத ஒரு கூற்று. மேலும் மலாய இந்தியர்களின் மாபெரும் தொழிற்சங்க தலைவராக கருதப்படும் எஸ் ஏ கணபதி என்பவர் அந்த காலகட்டத்தில தொழிலாளர் உரிமைக்காக வந்து போராடியவராக திகழ்கிறார். அகில மலாய தொழிற்சங்கத்தின் தலைவராக இருந்த இவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்திலும் தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டார். இவர் வந்து பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகளுக்கு வந்து ஒரு மறுத்தலாகவும் இருந்தார். இவரது தலைமையில் இயங்கிய அகில மலாய தொழிற்சங்கம் தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைக்காகவும் மலாயாவின் அரசியல் விடுதலைக்காகவும் பெரும் போராட்டங்களை வந்து இவர் முன்னெடுத்ததாக வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரது போராட்ட உணவும் சரி செயல்பாட்டு திறனும் சரி இவரை வந்து மலாயாவில மிக வலிமை மிக்க ஒரு தொழிற்சங்கவாதியாக வந்து உயர்த்தி பிடித்தது எனலாம். இருப்பினும் இவர் வந்து ஒரு தன்னுடைய போராட்டங்களுக்காக வந்து பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வந்து தூக்கிலிடப்பட்டார். தொடர்ந்து பத்து ஆரங் வந்து முன்பு மலாயாவிலிருந்து தொழிற்சங்க புரட்சிக்கு வித்திட்ட ஒரு இடமாகவும் தொழிலாளர் வர்க்கத்தின் எழுச்சின ஒரு அடையாளமாகவும் இருந்திருக்கிறது. இருப்பினும் மலேசியாவில வந்து ஒரு முக்கிய வரலாற்று தடமாக பதிவு செய்ய வேண்டிய பத்து ஆரங் வந்து இன்று வந்து அதன் வரலாற்றை வந்து தொலைத்து நிற்கிறது. எனவே மலேசிய நாட்டின் வரலாற்றில் வந்து ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கும் பத்து ஆரங் வந்து நாட்டின் வந்து ஒரு பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிப்பதோடு அங்கிருக்கும் வரலாற்று சுவடுகள் வந்து தொடர்ந்து ஒரு பாதுகாக்கவும் பராமரிக்கவும் பட வேண்டும் எனும் நூலாசிரியின் கருத்தோடு இந்த நூல் வந்து ஒரு முற்று பெறுகிறது. இந்த நூலின் வழி வந்து மலேசியாவில் மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு வந்து மீண்டும் வந்து நினைவு ஊட்டப்படுகிறது. இந்த வரலாற்றை வந்து தங்களின் அருமையான எழுத்தாட்டின் வழி மிக அழகாக வந்து மீண்டும் நினைவுபடுத்திய நூலாசிரியர் திரு சிவாலினி அவர்களுக்கு நன்றி. இறுதியாக பேச வாய்ப்பளித்த அய்யநாடா ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் இப்போ ஆசிரியர் கல்விக் கழக விரிவுரையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. ஏன்னா வரலாற்றினுடைய மறைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்று குறிப்பிட்டு, ஏன்னா ஒரு இடத்தின் பெயராலேயே அந்த நூல் சுட்டப்படுகிறது. எனவே ஒரு வரலாறு கூடுதல் கவனத்தோடு இன்னும் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. போராட்டங்கள் அந்த பதிவுகளாக அமைந்திருக்கக்கூடிய சிவாலினின் அவர்களினுடைய பத்து ஆறாங்க் 1937 என்ற நூல் குறித்து சிறப்பாக கருத்துரை வழங்கிய தனுஷா சாமிநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்கு சிவகாசி அய்யநாடா ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை நுண்ணுயிரியல் முதலாம் ஆண்டு மாணவி செல்வி வே ஆண்டாள் அவர்கள், கோகுல் சேசாத்ரி அவர்களினுடைய ராஜகேசரி என்ற கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு. அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எனது கல்லூரிக்கும் இலங்கை தமிழ்த்துறை தலைவர் மற்றும் பிற ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட புத்தகம் கோகுல் சேஷாத்ரி அவர்கள் எழுதிய ராஜகேசரி என்னும் புத்தகம். ராஜராஜ சோழனுக்கு 54வது வயது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவரோட சதய திருநாளப்பா அவருக்கு நேர இருந்த ஒரு சதி வேலைகளை மையமாக கொண்டுதான் இந்த கதை வீங்குது. எப்படி பொன்னியின் செல்வன்ல நமக்கு வந்தியத்தேவன்ற கதாபாத்திரம் முக்கியமான பங்கா இருக்காரோ, அதே போலதான் இந்த கதையில அம்பலவாணர் அப்படிங்கிற கதாபாத்திரம் நமக்கு முக்கிய பங்கா இருக்காரு. கூத்து பார்க்கறதுல மிகவும் ஆர்வம் கொண்ட அம்பலவாணர் வரும் கூத்து பார்த்து வந்த வேளையில் அவர் கண்ட ஒரு கொலை காட்சி தான் கதை தொடங்குகிறது. அவர் கண்ட கொலையை தஞ்சை பெரிய கட்டி கொண்டிருந்த காலகட்டத்தில் இருந்த அந்த தஞ்சைக்கு சென்று சொல்வதற்காக போறாரு. அங்க போனவருக்கு அங்க வந்து என்ன நடந்து கொண்டிருக்கும், யாரிட சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு யோசனையும் இல்லை. அங்க போறாரு. ஒற்றற்படை தலைவரான மாரையர் அப்படிங்கிறவரு இன்னும் நம்ம அனுப்பின ஒற்றர் வரலன்ற சோகத்துல இருக்காரு. அவரோட சீடரான பரமன் மலபாடியார்கிட்ட கூறி அந்த ஒற்றனியக்கு என்ன ஆனது அப்படின்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து விருப்பப்படுறாரு. பல சூழ்நிலைகளையும் பல சிக்கல்களையும் தாண்டி நம்ம அம்பலவாணனும் மலபாடியார், அதாவது மாரையரின் சீடரான பரமன் மலபாடியார், இரண்டு பேரும் சந்திக்கும் காட்சி ரொம்ப பரபரப்பாவே அமையுது கதையில.
இரண்டு பேரும் சந்திக்கும் பொழுதுதான் நம்ம அம்பலவாணர் தான் கடந்து வந்த நிகழ்வுகளை பற்றி சொல்றாரு. அந்த சொல்லும் போல கதை அமைது. தான் கண்ட கொலை, அந்த கொலையை பத்தி அவர் தஞ்சைக்கு சொல்ல வந்தது. தஞ்சையில ஒற்றர் படை தலைவரான மாரையர் அரண்மனைக்கே அவர் சென்றது. அங்க அரண்மனை திருத்துவானா இவர் கண்ட ஒருவர் எங்க கொலை செய்தவரா பார்த்தது போல எழுந்த பிரம்மையில் பயந்து திருப்பி வந்தது போன்ற அத்தனை நிகழ்வுகளையும் இவர் வந்து மலப்பாடியார்கிட்ட ஒப்பிக்க, ரெண்டு பேரும் இறந்து போனது வந்து அவங்க அனுப்பின ஒற்றர் தானா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக துளாய்குடிக்கு திருப்பி பயணிக்கிறாங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல ஒற்றர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஆயுதங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஒற்றர்கள் எல்லாருக்கும் சமமா ஒரு முத்திரை மோதிரம் இருந்திருக்கு. அந்த முத்திரை கொண்டுதான் அவங்க வந்து ஒற்றற்படை தலைவர்களை வந்து சந்திக்க முடியும்படி இருந்திருக்கு. ஒவ்வொரு ஒற்றர்களுக்கும் பிரத்யேகமான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆயுதங்கள் கொண்டு அவங்கதான் இந்த ஒற்றர் அப்படிங்கிற உறுதியில வந்து அந்த காலத்துல செய்துக்க முடிஞ்சிருந்திருக்கு. எங்க அந்த கொலை நடந்த இடத்துல அந்த ஆயுதம் சிதறி கடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு ரெண்டு பேரும் போனவங்க அதிர்ச்சி மட்டும்தான் வந்து விடையா இருந்தது. ஏன்னா கொலை நடந்த இடத்தில் அதுக்கான ஒரு துளி சாட்சியும் இல்லாதபடிதான் அந்த இடம் இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சுத்தமான இடத்தை பார்த்து அம்பலவானரே திடுக்கிட்டு தான் போறாரு. கொலை நடந்த இடம்ங்கிறத சொல்லும்படி எதுவும் இல்லாதனால ரொம்ப சோர்ந்து போறாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம பரமன் மழப்பாடியார் அப்படிங்கிறவர் சோர்ந்து போகாம அந்த இடத்த ஆராய்ச்சி செய்யும் போது கொலை நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த ஆலமரம் தாண்டி காலடி தடங்கள் இருக்கிறத பாக்குறாரு. அந்த காலடி தடம் முடிகிற இடம் தான் ராஜா பாட்டை. அதாவது இப்ப நம்ம எப்படி மெயின் ரோடு அப்படின்னு சொல்றோமோ அந்த காலத்துல மெயின் ரோட ராஜா பாட்டை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ராஜா பாட்டையில பக்கத்துலதான் ஒரு சாவடி இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டவரு சதி வேலைகள் செய்ய இருக்கக்கூடிய ஒற்றர்கள்ல யாராவது ஒருத்தர் அந்த சாவடியில் இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு யூகத்தோட போறாரு. அம்பலவன் கிட்ட அவர் கேட்டுக்கொள்றாரு, நீங்க அந்த சாவடிக்கு போய் நீங்க கண்ட கொலையை பத்தி சத்தமா பேசுங்க. பேசும்போது அந்த ஒற்றன் உண்மையிலேயே அந்த செய்தியில ஈடுபட்டவனா இருந்தா கண்டிப்பா விழிச்சு பயந்து போவான், அதை கொண்டு நம்ம ஒற்றனை அறியலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நடக்குது. அதே போல அந்த ஒற்றன் யாருங்கிறதையும் இவங்களுக்கு தெரிய வருது. நம்ம மலப்பாடியார் அதாவது பரமன் மலப்பாடியார் அவர் வந்து ஒற்றனை கண்டுபிடிச்சு துரத்தி கொண்டு பின்னால போகும்போது ஆஹா ஒற்றன் பிடிப்பட்டுட்டா அப்படின்னு நமக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஆசிரியர் அடுத்த நொடியே ஒற்றனை கருணாகம் கடிச்சு இறந்து போயிட்டான்ற செய்தியால ரொம்ப துக்கம் அடைய வைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஆதாரத்தை நமக்கு கொடுத்துட்டு தான் போறாரு ஆசிரியர். அந்த ஒற்றனோட இடைக்கட்சியில இருந்த ஒரு மாட்டுத்தோல் ஓவியம் அது. அந்த மாட்டுத்தோல் ஓவியம் கொண்டு ஆனா எதையுமே கண்டுபிடிக்க முடியலங்கிறதான் சொல்ல வேண்டியது. ஏதோ ஆபரணம் போன்ற இருந்தாது பாதி வரையப்பட்ட ஓவியமா இருந்தது. இதை எதுக்கு அந்த ஒற்றன் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையை வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. குழப்பங்கள் மட்டுமே சேர்ந்த பாரமான மனசோட மாரையரும் அம்பலவாணரும் தஞ்சைக்கு திரும்புறாங்க. தஞ்சைக்கு திரும்பின இருவர்ல மாரையரை சந்திக்க போன மழப்பாடியார் தனக்கு நடந்த செய்திகளை கூறுறதுக்காக மந்திர ஆலோசனை ஒண்ணு நடத்த சொல்லி சொல்லிட்டு போறாரு. அந்த மந்திர ஆலோசனை நடக்கும் இடத்தில் நம்ம ஒற்றற்படை தலைவரான மாரையர் அப்போ முதன் மந்திரியா இருந்த பிரம்மாதி ராஜர், படைத்தலைவரான ஆட்கொண்ட வில்லியர், அப்புறம் திருக்கச்சலிப்படி நாயகரான மூவேந்தர் வேளாளர். திருக்கச்சலிப்படியா? ஆம். அந்த காலம் ஆறு முறை நடந்த நிலநடுக்கங்களையும் தாண்டி இன்றளவும் சோழர் குலத்தோட பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோலை கட்டி கொண்டிருந்த காலம். மலைகளை புடைஞ்சு எடுத்துட்டு வந்த பாறையில் உளி கொண்டு உடைக்கிற அந்த சத்தம், இல்லற வாழ்க்கையில் கூடலும் மூடலும் இணைந்து வரக்கூடிய போல காலம் பிசகியும் பிசகாமலும் ஒழிச்சுதுன்னு அந்த எழுத்தாளர் நமக்கு சொன்ன விதத்தோட அந்த வர்ணனை அழக சொல்லலைன்னா கதை படிச்சதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால அந்த செய்தியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளவு அழகான வர்ணனைகளோட அந்த உளி சத்தத்தை அவர் ரசிச்ச விதத்தை உண்மையிலேயே பாராட்டிதான் ஆகணும். அப்படியான தருணத்துல அவர் வந்த கடந்து வந்த பாதைகளை பற்றி மழப்பாடியார் வந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. அந்த மாட்டுத்தோல் ஓவியத்தையும் காட்டுறாரு. மாட்டுத்தோல் ஓவியத்தை பார்த்த யாருக்குமே எந்த ஒரு யோசனையுமே இல்லை. ஏதோ புரியாத ஒரு அரை ஓவியம் அவ்வளவுதான் அவங்க மனசுல எழுந்தது. அதை சொல்றாங்க. ஒருவேளை அது ஒரு ஆபரணமா இருக்கலான்ற யூகத்துல அரண்மனை கொள்ளரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர்களுக்கும் தெரியல. சேரர்கள் கிட்ட இருந்து நமக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற யூகம் கொண்டு சேரர்களோட ஆபரணம் பற்றின விவரம் தெரிஞ்ச ஒரு கொள்ளரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த கொள்ளரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இத போன்ற ஒரு ஓவியத்தோட 5 நாளைக்கு முன்னாடிதான் ஒருத்தர் என்கிட்ட வந்து ஆபரணம் செஞ்சு கொடுக்க சொல்லி சொன்னதாக அவர் சொல்ல, அவரை பத்தின ஞாபகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நம்ம அம்பலவாணர் திருத்துவான பார்த்தும் போது அருவறுக்கத்தக்க உணர்வு வந்ததுன்னு சொன்னது போலவே இந்த கொள்ளரும் அந்த ஆபரணம் கேட்டு வந்தவன முகத்தை பார்க்கும் போது அருவறுக்கத்தக்க
தக்க ஒரு உணர்வு வந்தது அப்படிங்கறத சொல்லி வேற எதுவும் ஞாபகம் இல்லைங்கறத முடிச்சுட்டு போறாரு. இதோ அந்த நாளும் வந்தது, நம்ம ராஜராஜ சோழனான பிறந்த நாள் வந்தது. 54வது வயது சதய திருவிழா. அது காலையில் எழும்போதே காலடியில பிசகி போன அந்த வெத்தலை பெட்டியை பார்த்து அபசகுணம் நடக்க போதுங்கிறது தெரிஞ்சுக்கிற பிறகும் புன்னகை மாறாத முகத்தோட எழுந்து வராரு நம்ம ராஜராஜ சோழன். இந்த இடத்துல அவ்வளவு அழகான கருத்தை ஒண்ணு நம்ம எழுத்தாளர் கொடுத்திருப்பாரு. இறைவனை இறை அன்போட பாவிக்கலாம், இறைவனை ஒரு ஆசானா நினைக்கலாம், தன் பெற்றோர்களுக்கும் இணையான ஒருத்தனா கூட நினைக்கலாம், ஆனா சக நண்பனா பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனா இங்க நம்ம ராஜராஜ சோழன் இறைவனை தன்னோட சக தோழன் போல சரிக்கு சமம் அமர்ந்து நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கடவுளை அழகா விசாரிப்பாரு. அதுல நம்ம அந்த காட்சிகளை நம்ம உண்மையிலே கண்மண் பலர்வது போல நம்ம எழுத்தாளர் கொடுத்ததுக்கு எழுத்தாளருக்கு பாராட்டுகளை தான் தெரிவிக்கணும். அந்த அளவுக்கு அழகான காட்சியா அவர் கொடுத்திருப்பாரு. அந்த இறை பக்தி முடிச்சுட்டு அவர் வரும்போது அவரோட முதன் மந்திரியான பிரம்மாதிராஜர் நடந்து கொண்டிருக்கும் சதி வேலைகளையும் அதுக்கு இவர் செஞ்ச பாதுகாப்பு ஏற்பாடுகளை பத்தியும் சொல்ல ஒரே வார்த்தையில அதே புன்னகை முகத்தோட காலம் குறித்த தேதியை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு ராஜராஜர் சொன்ன அந்த வார்த்தையில வாசிகையான எனக்கே மனசு உடைஞ்சு போச்சுன்னா அந்த காலத்துல அவருக்கு உயிரையும் கொடுக்க துணிய தயாரா இருந்தவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்க வார்த்தைகளே இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி அவர் சொன்னதுக்கு பிறகும் வேதனைகளை விழுங்கி கொண்டு மலப்பாடியாரே அவரை நிழல் போல அவருக்கு பாதுகாப்பா வராரு. அந்த நாளும் பரபரப்போடும் பயத்தோடும் கடைசியா அந்த கோவில்ல நடக்கக்கூடிய ராஜராஜ விஜயர் அப்படின்னு அந்த காலத்துல கூத்து கட்டிய மிக பிரம்மாண்டமான ஒரு ஆளோட கூத்துலதான் முடிய இருக்குது. அந்த கூத்த பாக்குறதுக்காக அரண்மனை பெண்களும் ராஜராஜ சோழனும் இன்னும் சிலரும் இருக்காங்க. அடடா, நம்ம அம்பலவாணரும் அங்கதான் இருக்காரு. அம்பலவாணர் கூத்து பார்க்க மிகவும் பிரியப்படுபவர். ஆனா அந்த இடத்துல அவர் அந்த கூத்தில் ஒரு சின்ன பகுதியாகவும் நடிக்க இருக்காரு. எல்லாரோட கண்களும் கூத்துக்க ரொம்ப ரசனையோட பார்த்துட்டு இருக்க கூத்தை ரசிக்க முடியாத ஒரு வேதனையான தருணத்தோட நம்ம பரமன் மலப்பாடியார் எந்த இடத்துல இருந்து ஆபத்து வருமோன்ற பரபரப்போட சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி சுத்தி பார்த்துட்டு இருந்த சமயத்துல அம்பலவாணர் கிட்ட போய் ஏதாவது விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் போகும்போது யார் மீதும் மோதிக்கிறாரு. மோதப்பட்ட ஆள் ஒரு பெண்ணை தெரியவர வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடடா மதுரவாசகி அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்ணும் அவர் கீழே விழுந்த போது அவர் இடைக்கட்சியிலிருந்து விழுந்த அந்த மாட்டுத்தோல் ஓவியத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுக்க போய் இது எப்படி உங்ககிட்ட அப்படின்னு கேட்க அந்த எழுத்தாளர் மலப்பாடியார மட்டும் இல்ல வாசகியான என்னையுமே திகைக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். ஆஹா, இந்த பொண்ணுக்கு இதை பத்தி தெரியுமா அப்படின்ற ஒரு பரபரப்பான நிலையில அந்த பொண் கிட்ட மலப்பாடியார் இது என்னது அப்படின்னு விசாரிக்க ஒவ்வொரு ஆடல் குல பெண்களுக்கும் ஒரு வகையான முத்திரையா குறிக்கக்கூடிய நெற்றி ஆபரணம் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை நமக்கு ஆசிரியர் சொல்றாரு. அந்த நெற்றி ஆபரணத்தோட ஓவியம் தான் அந்த மாட்டுத்தோல்ல இருந்தது. பாதி வரையப்பட்ட அந்த ஓவியம் ஒரு குலத்து பெண்ணோட நெற்றி ஆபரணம், நடன குலத்து பெண். அதை சொல்லிட்டு அதோ மேடையில் என்ன நடன குலத்து பெண்கள் ஆடுறாங்கன்னு அந்த பெண் சொல்லவும் மேடையை நோக்க ஆடல் புரிஞ்சு கொண்டிருந்த ஒரு பெண் கையில் இருந்த அம்பும் வில்லும் நடனமாடுவது போன்ற பாவனையோட அரசரை நோக்கி அம்பு விட தயாரா இருக்க கொஞ்சம் கூட யோசிக்காத நம்ம அம்பலவாணர் மனதுல எழுந்த மின்னல்கள் ஆகா அந்த அருவருக்கத்தன்மைக்கு காரணம் இதுதானா? அப்போ அந்த இடைக்கட்சியும் தலைப்பாகையையும் கலட்டவே மாட்டான் நம்ம ஒற்றன் சொன்னானே அந்த திருத்துவான, அதுக்கும் அர்த்தம் இதுதானா அப்படின்னு யோசனையோட சட்டு அந்த வில்லையையும் அம்பையும் எடுத்து அந்த பெண்ணோட நெஞ்சு துளைக்கிறாரு. ஆனா அங்கதான் ஒரு விஷயம், அவர் கண்களுக்கு நேரா இருந்த பெண் அம்பு விழுறதை இவர் தடுத்துட்டாரு. அந்த பெண்ணுக்கு எதிர்ப்புறம் இருந்த மற்றொரு ஆடல் குல பெண் அம்பலவாணரை தாண்டி கொண்டு போக முடியாத ஒரு அம்பை எய்றாங்க. ஆமா, நம்ம அம்பலவாணர் மறுபடியும் பழுது போன அவரோட கையை கொடுத்து அரசருக்கு நேரா பாய இருந்த அம்ப தன் கையில வாங்கிக்கிறாரு. பரபரப்பாக செல்லுது. அந்த பெண்ணும் ஆட்கொண்ட வில்லியார் மூலமா அடிபட்டு போக இரண்டு ஒற்றர்களுமே அடிபடுறாங்க. சோழர்களுக்கு என்ன பாவமோ பெண் சாபம் தான் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. பொன்னியின் செல்வன்லையும் பெண் தான் எதிரி, இதுலயும் இரண்டு பெண்கள் எதிரியாக இருக்காங்க. அம்பலவாணருக்கு சிகிச்சைகள் கொடுக்கறாங்க. பல நாட்கள் பிறகு சுயநினைவு வந்தவர் மலப்பாடியாரை கேட்ட முதல் கேள்வி யார் அந்த ஒற்றர்கள் அப்படிங்கறதுதான். அப்பதான் நம்ம மலப்பாடியார் சொல்றாரு, உங்களுக்கு ஏன் அந்த அருவருக்கு தடுக்க காரணம் என்னன்னா அதில் இருந்த இரண்டு பெண்கள்ல ஒரு பெண் ஆண் வேடம் கட்டியிருக்காங்க. ஆண் வேடம் கட்டிய அந்த பெண் மாரையரோட அரண்மனையிலேயே அரண்மனை திருத்துவானா வேலை புரிஞ்சு கொண்டும் இன்னொரு ஒரு பெண் அந்த முறிகளை பிறக்கக்கூடிய கிழவருக்கு பேர்த்தி என்ற பெயரில் வந்து உணவு கொடுத்து கொண்ட பெண்ணாகவும்
இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம அம்பலவாணனுக்கு சொல்றாங்க. ஆனாலும் இன்னும் ஒரு ஒற்றன் மறைமுகமாக இருக்கிறார். அந்த ஒற்றன் யாருன்னே தெரியாம நம்ம ஆசிரியர் கதையை முடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகான வர்ணனைகளோடும் ரொம்ப அழகான போக்களும் கடைசி தொடக்கத்திலிருந்து கடைசி பக்கத்தில் நமக்கு விடைகளை கூறி பதட்டத்தை முடித்து புத்தகத்தை மூடும்படியாக நம்ம எழுதிய எழுத்தாளருக்கு உண்மையை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கல்லூரிக்கும் இளங்கலை துறைவர் மற்றும் மற்ற ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. சுவாரஸ்யமான ஒரு நூல் கருத்துரை. என வரலாற்றின் மீதான ஒரு புனைவு. பொதுவாக வரலாற்று புதினங்கள் ஒரு சுவாரஸ்யம் என்று சொன்னால் துப்பறியும் புதினம் மற்றொரு சுவாரஸ்யம். இப்ப இரண்டையும் ஒன்று ஒருங்கிணைத்தது போல அந்த புதினத்தினுடைய தன்மை அமைந்திருந்தது. அதை மிக சுவாரஸ்யத்தோடு எடுத்து இங்கே முன்வைத்த ஆண்டாள் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். அதற்கு முன்னதாக நூலாசிரியர் 10 ஆறாம் என்ற நூலினுடைய ஆசிரியர் சிவா லெனின் ஐயா அவர்களை 2 நிமிடங்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. நான் சிவா லெனின் பேசுகிறேன். முதலில் இந்த நிகழ்வினை ஏற்பாட்டு குழுவிற்கு எனது நன்றியும் அன்பும். அதே வேளையில் இப்போ ஆசிரியர் கல்விக் கழக விரிவுரையாளர் ஐயா குணசீலன் மற்றும் அக்கல்லூரியின் மாணவி தனுஷா சாமிநாதன் அவர்களுக்கும் எனது அன்பும் நன்றியும். அதேவேளை மாணவி ஆண்டாள் வே ஆண்டாள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 10 ஆறாம் நூல் குறித்து சொல்லணும்னா அதுக்கு முன்னதாக வந்துட்டு என்னுடைய நான் இறுதியாக வெளியீடு செய்த 3 நூல்கள், அந்த 3 நூல்களும் வந்துட்டு வரலாற்றை தான் பேசினுச்சு. அதில் முதல்ல வந்துட்டு சிபில் கார்த்திகேசு என்ற ஒரு பெண் போராளி குறித்த ஒரு புத்தகம், அதுவும் 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் நடந்த சம்பவம். அந்த நூலாகட்டும் அதற்கு பிறகு எழுதிய 10 ஆறாம் 1937, இந்த 2 நூல்களையும் வந்துட்டு இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தில் வந்துட்டு அந்த மாணவர்களிடையே கொண்டு செல்வதில் வந்துட்டு அக்கல்லூரியின் விரிவுரையாளர்கள் ஐயா குணசீலன், ஐயா அருள்நாதன் மற்றும் முனைவர் மோகன்குமார் அவர்கள் வந்துட்டு அந்த மாணவர்கள்கிட்ட என்னுடைய புத்தகத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கணும், அதே சமயம் அடுத்த தலைமுறையும் வரலாறுகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக முனைப்பு காட்டினாங்க. இத்தனைக்கும் நான் அந்த கல்லூரி மாணவர்கள் யாரையுமே சந்திச்சது குறிய இல்லை, ஆனா அந்த மாணவர்கிட்ட அவங்க கொண்டுட்டு போன அந்த விதம் வந்துட்டு எனக்கு உண்மையிலே இன்னமும் நெகிழ்ச்சியாகவே இருக்கிறது. 10 ஆறாம் நூல் குறித்து சொல்லணும்னா முதல்ல வந்துட்டு 10 ஆறாங்கன்றது வந்துட்டு 2ஆம் உலக போருக்கு முன்னதாகவே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு என்ன சொல்லுங்க மலேசியா அன்றைய மலாயா இன்று மலேசியான்னு சொல்றேன் அன்றைய மலாயா மலாயாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் 10 ஆறாங்க மையப்படுத்தி தான் இருந்துச்சு. யாருக்கிட்ட 10 ஆறாங்க இருக்கோ அவங்க தான் இந்த நாட்டையே வந்துட்டு தன்னோட கையில வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு 10 ஆறாங்க வந்துட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் நகரமாகவே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அதுல வெறும் இருண்மைகளை மட்டுமே நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய நகரம் அது அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கிறப்ப அந்த போராட்டங்கள் வந்துட்டு எப்போதுமே அதிகார வர்க்கம் அல்லது பிரிட்டிஷ் அவங்களோட அந்த ஏகாதிபத்தியம் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா சீனர்களுக்கும் இந்திய தொழிலாளர்களுக்குமான இடைவெளியை வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அந்த ஊதியத்துல வந்துட்டு மையப்படுத்தினாங்க. சீனர்களுக்கு அதிகமான ஊதியத்தை கொடுத்து இந்திய தொழிலாளர்களுக்கு குறைவான ஊதியத்தை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர விடாமலே வச்சிருப்பாங்க அந்த பிரித்தாளும் போக்கு. ஆனா ரெண்டு பேரும் எதிரிகளா இருப்பாங்க, ஆனா ரெண்டு பேரும் பிரிட்டிஷ் கீழே தான் வேலை செய்வாங்க. அந்த மாதிரியான போக்கு இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் வந்துட்டு அங்க ஒரு புரட்சி வெடிக்குது. இந்த புரட்சி முதல்ல வந்துட்டு சீனர்களுக்கு எதிராக இந்தியர்கள் கிட்ட இருந்து வருது. ஆனா அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த கம்யூனிசம் அந்த காலகட்டத்தில் வந்து மலாயாவை பொறுத்த வரைக்கும் 1925களிலே கம்யூனிசம் வந்துட்டு இங்கு வேறு ஒன்றை ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க இந்த தொழிலாளர் வர்க்கத்தை எல்லாத்தையும் கட்டமைக்கிறாங்க ஒன்றாக கட்டமைச்சு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க இந்த ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கமும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி விடுறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த போராட்டம் வந்துட்டு பெரிய அளவில் வெடிச்சு சுமார் ஒரு 7-10 நாள்கள் வந்துட்டு இந்த தொழிலாளர்கள் கட்டுப்பாட்டில் அந்த நகரம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தொழிலாளர்களோட புரட்சி வந்துட்டு அங்கே பேசப்பட்ட ஒன்றாகவும் இன்றை வரைக்கும் மலேசியாவை பொறுத்த வரைக்கும்
முக்கியமான தொழிலாளர் போராட்டங்கள்ல பேசப்படுறது வந்துட்டு பத்தோருக்கு முன்னதாகவே வந்துட்டு 1912 ஒரு தோட்ட தொழிலாளர் போராட்டம் நடந்திருக்குது. ஆனா அது வந்து ஒரு நாள் போராட்டம் தான், அதனால அது வந்து பெரிய அளவுல பேசப்படலை. அதுக்கு அடுத்து பத்துவாராங், அப்புறம் கில்லான் தோட்ட தொழிலாளர் போராட்டம், அது அண்மையில தான் நான் இந்த ஆண்டு வெளியீடு செய்த அந்த போராட்டங்கள் குறித்த ஒரு புத்தகம். அப்ப இந்த ரெண்டு போராட்டங்களும் வந்துட்டு அதுக்கு அடுத்து மலேசியாவின் சுதந்திரத்துக்கு பிறகும் சில போராட்டங்கள் நடந்துச்சு. ஆனா இன்னமும் பேசப்படுறதுல வந்துட்டு பத்துவாராங் வந்து முக்கியமான ஒரு போராட்டம். அதே வேளையில் அந்த போராட்டத்தில் வந்துட்டு மொத மாணவி தருஷா சொல்லும்போது மலையா கணபதி குறித்து சொன்னாங்க. மலையா கணபதி வந்துட்டு இன்னமும் இந்த நாட்டில் தொழிலாளர் வர்க்கத்தின் போராளி அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது மலையா கணபதியை சொல்லாம அந்த போராட்டமாகட்டும் அல்லது அது குறித்த எந்த விவாதமாக இருந்தாலும் அது நிறைவு பெறாது. மலையா கணபதி இப்போ அண்மையில் நான் கடந்த August 29 தமிழ்நாட்டுக்கு வந்தேன். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு மலையா கணபதி பிறந்த ஊரான தம்பிக்கோட்டைக்கு அருகில் இருக்கிற ஒரு ஊருக்கு, கீழக்காடு என்ற ஒரு ஊருக்கு வந்திருந்தேன். அப்ப அங்க போனப்ப இன்னும் அந்த ஊர்ல வந்துட்டு மலையா கணபதிக்கான அவருக்கான அந்த மரியாதையும் அந்த அங்கீகாரமும் வந்துட்டு அந்த ஊர் மக்களால் வழங்கப்பட்டுகிட்டு இருக்குது. என்னுடைய அடுத்த புத்தகம் மலையா கணபதியோட போராட்டமும் வாழ்விலும் தான், அது சார்ந்துதான் நான் என்னுடைய ஒரு 12 பயணத்தை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருந்தேன். அதுல நிறைய விஷயங்கள் கிடைச்சிச்சு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த நாட்டில் நடந்த எல்லா போராட்டங்களையும் நாட்டின் சுதந்திரத்துக்கு, அதாவது 1949 மலையா கணபதி தூக்கிலிடுவதற்கு முன்னதாக நடந்த எல்லா போராட்டங்களையும் மலையா கணபதி வீரசேனன் மற்ற அவர்களின் சகாக்கள் இல்லாமல் அந்த போராட்டங்கள் கட்டமைக்கப்பட்டதா வரலாறு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு தொழிலாளர் வர்க்கத்தின் எல்லா போராட்டங்களுக்கும் மிக முக்கியமாக இருந்திருக்காங்க. அதுல இன்னொருத்தர் யார சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டின் மார்க்ஸ் எழுத்தாளர் ஆ மார்க்ஸ் இருக்காருல்ல, அவருடைய தந்தையார் மலையா கணபதி கூட இந்த மலேசியாவில் இந்த தொழிலாளர் போராட்டங்களுக்காக முன்னெடுத்தவர். பின்னாடி அவர் வந்துட்டு அந்தோனின்றது அவர் பேரு. அவர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கே நாடு கடத்தப்பட்டுட்டாங்க. அதுல இன்னொருத்தர் முக்கியமானவர் தொடர் சாம்பசிவம். அவர் வந்துட்டு மணக்கம்பாடி வேலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல வந்துட்டு அவர் அங்க நாடு கடத்தப்பட்டு அந்த ஊர்ல இருந்து பின்னாடி அந்த ஊர்ல பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் கட்டி அவர் அதிகார வர்க்கத்தால் அல்லது பணக்கார வர்க்கத்தால் அவர் வந்துட்டு வெட்டி கொல்லப்பட்டாரு. அதே சமயம் அந்த கிட்டத்தட்ட ஒரு அந்த போராட்டங்களுக்கு பிறகு 1000 வந்துட்டு தமிழ்நாடுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள். இதுல மலையா கணபதி பத்தி பேசணும்னா அவரோட போராட்டங்கள் வந்துட்டு அவர் தூக்கிலிடக்கூடாது அவரை அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல ஊர்கள் வந்துட்டு அவருக்காக எதிர்ப்பு பேரணியெல்லாம் செஞ்சாங்க அவரை தூக்கிலிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக. அதே இந்த பத்துவாராங்கன்றது வந்து இன்றைக்கு 60களுக்கு பிறகு அந்த நகரம் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா மக்களின் கவனத்தை ஈர்க்காத ஒரு நகரமா மாறிடுச்சு. அந்த நகரம் வந்துட்டு இப்ப போய் பார்த்தோமா வெறும் காடுகள் சூழ்ந்து ஒரு சின்ன ஒரு குக்கிராம மாதிரிதான் இருக்குது இப்ப. ஆனா அந்த காலத்துல வந்துட்டு ஒரு மருத்துவமனைன்னு இருந்துச்சுன்னா இருந்த மருத்துவமனையில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் தங்குவதற்கான பெட் வசதியோடு அந்த மருத்துவமனை இருந்திருக்குன்னா அப்ப எவ்வளவு பேர் அந்த ஊர்ல இருந்திருப்பாங்க. வெடிய வெடிய அந்த ஊர்ல வந்துட்டு வேலை நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஷிப்ட் கணக்கு அடிப்படையில வேலை நடந்து கொண்டே இருக்கும். எந்த நேரமும் அந்த ஊர் வந்துட்டு அந்த காலகட்டத்துல வெளிச்சமாவே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஊர் இருந்துட்டு பின்னாடி தொழிலாளர்கள் ஒன்றுபடும் போது அவர்கள் தங்களுக்கான இருப்பிடம், சுகாதாரம், பள்ளிக்கூடம், மருத்துவம், உழைப்புக்கேற்ற ஊதியம், தொழிலாளருக்கான விடுமுறை, இந்த மாதிரியான உரிமைகள் சலுகைகள்லாம் கேட்கும் போது தான் இந்த புரட்சி பெருசா வெடிச்சு பின்னாடி ஜப்பானியர்களும் அந்த பத்துவாராங்க தங்களோட 2nd உலக போர்ல ஜப்பானியர்கள் மலாயாவுக்கு படையெடுத்த பிறகு அவர்களும் அந்த ஊரை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் பிரிட்டிஷ் இப்படியே அந்த ஊர் பின்னாடி எப்ப அந்த ஊர் வந்துட்டு தன்னோட தோற்றத்தை இழக்குதுன்னா டீசல் பெட்ரோல் இதெல்லாம் வந்த பிறகு நிலக்கரியின் பயன்பாடு உலக அளவுல குறையுது. குறைந்த பிறகு அதற்கான அந்த நகரத்துக்கான பொருளாதாரங்கிறது வந்துட்டு அங்கேயே வந்துட்டு முடக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் வந்துட்டு அந்த நகரத்துக்கு மீது யாருக்கும் கவனம் திரும்பவில்லை. இதுதான் அந்த பத்துவாராங் வரலாறு மற்றும் அது சார்ந்த சில விடயங்கள். இது போதும் என்று நினைக்கிறேன். நன்றி.
நன்றிங்கய்யா. ஒவ்வொரு இடத்திற்கு பின்னாலும் ஒரு வரலாறு ஒளிந்திருக்கிறது. எனவே அந்த நூல் எழுதுவதற்கு காரணமாக இருந்த அந்த வரலாற்று பின்னணிகளோடு தொடர்புடைய நிறைய வரலாற்று செய்திகளை எல்லாம் இங்கே அழகுற எடுத்து நூலாசிரியருடைய கருத்துரையாக கேட்க முடிந்தது. ஐயா சிவாலெனின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை வழங்குவதற்கு லக்ஷ்மண் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வு என்னை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக என்னால் காண முடிகிறது. அதில் திளைத்து அந்த மகிழ்ச்சியை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெருமகிழ்வு ஏற்படுகிறது. பொதுவாக நாம் நூலை பற்றி கூற வேண்டுமென்றால் நூல் ஆசிரியரை பற்றி நாம் கூற வேண்டும். அந்த நூல் வந்த இடம் எப்படி, இதனால் அந்த நூல் எழுதப்பட்டது, அதற்கு உந்து சக்தி என்ன என்று நாம் நோக்கும் பொழுது பலவிதமான விடயங்கள், பலவிதமான செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றன. இவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது முதலாவதாக தனுஷா என்ற மனைவி அந்த 10 வாராங் என்ற நூலை கையில் எடுத்து அதை ஒரு திறனாய்வாளராக மட்டும் ஆய்வு செய்து பார்க்காமல் அந்த நூலிலே மூழ்கி முத்தெடுத்தார் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவருடைய மகிழ்வும் உற்சாகமும் எனக்கு நன்றாக உணர முடிந்தது. அது வெள்ளிடை மலையாகவும் இருந்தது என்று கூறலாம். அடுத்து வந்த ஆண்டாள் என்னும் மாணவி நம்மையெல்லாம் அசத்திவிட்டார், கலக்கிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். அப்படி ஒரு சொல்லாட்சி, அப்படி ஒரு கோர்வை, அப்படி ஒரு என்ன சொல்வது, நிகழ்வுகளை கோர்த்தெடுக்கும் பாங்கு என்னை மிகவும் சிலாகிக்க வைத்தது என்றுதான் கூற வேண்டும். இதிலே முக்கியமாக என்னுடைய நண்பர் ரத்ன வெங்கடேசன் ஐயா கலந்திருப்பது மிகவும் மிகவும் மகிழ்வுள்ள ஒரு விடயமாகவும், அருள்மொழி அம்மா மிக நேர்த்தியாக மற்றும் இங்கே இதை அமைத்து கொடுத்திருக்கும் விருந்தினர் இருக்கிறார்களையா, எல்லோரும் அழகாக செய்தார்கள். இதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கு பகிர்ந்து இயன்றால் இன்னும் சில வாரங்களில் அதை ஐயா இளங்கோ ஐயா ரத்ன வெங்கடேசன் ஐயாவுக்கும் தெரியும். புதுச்சேரியில் ஆனந்தரங்கப்பிள்ளை என்று ஒருவர் வாழ்ந்தார். அவரை அடிப்படையாக வைத்து ஒரு நூல் ஒன்று எழுதப்பட்டது, வானம் வசப்படும் என்று நினைக்கிறேன். சரியாக தெரியவில்லை. பிரபஞ்சன் என்றவர் தான் எழுதினார். அவரும் புதுச்சேரிக்காரர் தான், தலையாட்டுகிறார் பாருங்களேன். ஆகையால் அதை ஒரு நாள் எடுத்துக்கொண்டு அதை விரிவாக ஐயா ரத்ன வெங்கடேசனோ அல்லது எனக்கோ அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதை மிக அழகாக சற்று உள்நோக்கி சென்றால் இதே போன்ற பிரச்சனைகள், இதே போன்ற தகவல்கள், அதுவும் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரி ஆண்ட பொழுது என்ன நேர்ந்தது, அங்கு இந்த ஆற்காட்டு நவாப் என்றவர் எப்படி தலையிட்டார், அவர்களுடைய பங்கு எப்படி இருந்தது என்றெல்லாம் மிகவும் தெளிவாக மிகவும் இலகுவாக அந்த ஆசிரியர் எழுதி கொண்டு சொல்வார். அதை யாராவது எடுத்து கூர்ந்து நோக்கி அதை சற்று விளக்கப்படுத்தினால் பலாப்பழத்தை உண்ணும் உணவு உண்ணும் ஒரு உணர்வு தான் நமக்கு கிடைக்கும். மேலே முட்கள் இருக்கும், இருந்தாலும் அதை அறிய அறிய சாப்பிட சாப்பிட அல்லது உண்ண உண்ண உள்ள இருக்கும் தேனறிவு, தேன் தமிழ் என்று கூறலாம், அந்த மாதிரி ஒரு உணர்வு கிட்டும். அதை எடுத்து யாராவது ஆய்வு செய்ய வேண்டும். இலக்கியம் ஒரு பக்கம் இருக்க வரலாற்று புதினங்களும், சர் வால்டர் ஸ்காட் என்பவர் சொல்லுவார், வரலாற்று புதினம் என்பது ஒரு மாபெரும் அருங்காட்சியகம் போன்றது. அதை நன்றாக நாம் உள்வாங்க வேண்டும், மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் நிச்சயமாக நல்ல உணர்வுகளை பெற முடியும் என்பது என்னுடைய அழுத்தமான எண்ணிக்கை எண்ணம். அதில் நான் மிகவும் திண்ணமாகவும் இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு எனக்கு மிகவும் என்ன சொல்வது மிக்க நன்றி. இன்று எனக்கு இங்கு 3:10 தான் ஆகிறது. இருந்தாலும் நன்றாக கண் விழித்து உங்களை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு உணர்ச்சி, நல்ல ஒரு அனுபவம். வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த லக்ஷ்மணன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 89வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். இன்று 2 மாணவிகள் தங்கள் நூல் குறித்த கருத்துரையை முன்வைத்துள்ளார்கள். முதலாம் அவர் மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவி செல்வி தனுஜா சாமிநாதன் அவர்கள் சிவாலயனின் எழுதிய 10/6/1937 என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார். பொதுவாக நாம்
அந்த நூல் குறித்த பெயர் காரணம் சொல்ல ஆரம்பித்தார். பத்து ஆறாக என்பதற்கான பெயர் காரணம் சொன்ன உடனே நமக்கு நிலக்கரி சுரங்கங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமையை கூறப்போகின்றார் என்பதை நம்மால் யூகிக்க முடிந்தது. இருப்பினும் பொதுவாக நாம் ரப்பர் தோட்டம், தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய அடிமை தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பற்றியே நாம் அறிந்திருக்கிறோம். புதியதாக இருந்தது இந்த நிலக்கரி தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வியலை சித்தரித்த விதம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், பொதுவாக புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, மாறாக அவர்கள் விதைக்கப்படுகின்றார்கள் என்ற கருத்தை முன்வைத்து சிறப்பானதொரு நூல் கருத்துரை வழங்கிய மாணவிக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இரண்டாம் அவர் அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை முதலாம் ஆண்டு நுண்ணுயிரல் துறை மாணவி செல்வி ஆண்டாள் அவர்கள் கோவில் சேசாத்திரி எழுதிய ராஜகேசரி என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார். சோழர்களுடைய வரலாற்றினை முன்வைத்து பேசும் பொழுதே ஒற்றர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பெயர், ஆயுதம், முத்திரை முதலான விஷயங்களை முன்வைத்து கூறினார். பொதுவாக வரலாற்றின் பக்கங்களில் வென்றோர், தோற்றோர் குறித்த நிகழ்வுகளும், படைச்சிறப்பு, போர் வியூகம் குறித்த தகவல் மட்டுமே பதிவு செய்யப்படும். அவ்வெற்றிக்கு மறைமுகமாக உதவிகள் பல புரிகின்ற ஒற்றர்கள் குறித்த குறிப்புகளை காண்பது மிகவும் அரிதான ஒன்றுதான். அவ்வகையிலே ஒற்றர்களுடைய வரலாற்றினையும் அவர்களுடைய பங்களிப்பினையும் முன்வைத்து எழுதப்பட்ட இந்த நூல் குறித்து கருத்துரை வழங்கிய மாணவிக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா, மலேசியாவை சேர்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, டி என் ராமசாமி ஐயா, நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மோடு இணைந்திருக்கின்ற எலிசபெத் அம்மா ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நம்மோடு தொடர்ந்து வருகின்ற மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.